வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக கே என் ஸ்ரீனிவாஸ் மற்றும் பழனிசாமி. வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி உண்ணாவிரத போராட்டம், பிஜேபி எம்பிக்கள் அனைவரும் பங்கேற்பு. நாட்டின் வளர்ச்சிக்கும் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கும் அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களை முடக்க எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து சதி, பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. சென்னையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி, போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தி காவல்துறை நடவடிக்கை. காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலனை, நீர்வளத்துறை செயலர் தகவல். காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் 3 பேருக்கு தலா 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவுக்கு மேலும் 1 தங்கம். விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முட்டுக்கட்டைக்கு காரணமாக எதிர்க்கட்சிகளின் செயல்பாட்டை கண்டித்து வரும் 12ஆம் தேதி பிரதமர் நரேந்திரமோடி உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வின் போது காவிரி பிரச்சினை, ஆந்திரா விவகாரம், எஸ்சி எஸ்டி சட்டப்பிரச்சினை ஆகியவற்றை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டன. இதனால் இரு அவைகளிலும் முக்கிய அலுவல்கள் எதுவும் நடைபெறவில்லை. அரசின் செயல்பாட்டையும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் எதிர்க்கட்சிகள் கேலி கூத்தாக்கிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியது. இந்த பிரச்சினையில் மக்களுக்கு உண்மையை விளக்குவதற்காகவும் அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காகவும் வரும் 12ஆம் தேதி பிரதமர் உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக பிஜேபி செய்தி தொடர்பாளர் நரசிம்மராவ் அறிவித்துள்ளார். 12ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் பிஜேபி தலைவர் அமித்ஷா மற்றும் அக்கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கர்நாடகாவைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தெரிகிறது. இந்தியாவின் வளர்ச்சிக்கும் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கும் அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களை முடக்க எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து சதி செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டு மக்களை எதிர்க்கட்சிகள் பிளவுபடுத்துவதாகவும் அவர் குறை கூறினார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய விடுதலை போராட்டத்தின் போது பீகார் மாநிலம் சம்ரான் மாவட்டத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக அறப்போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். மோத்திஹாரி என்ற இடத்தில் ஏராளமானோர் பங்கேற்ற மாநாட்டில் பேசிய அவர், பீகார் மாநில வளர்ச்சிக்காக அம்மாநில அரசுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அளித்து வருவதாக கூறினார். கடந்த 1 வாரத்தில் பீகார் மாநிலத்தில் 8,50,000 கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதற்கு பாராட்டுக்களை தெரிவித்த பிரதமர் மாநில அரசுக்கும் மக்களுக்கும் பாராட்டு தெரிவித்தார். இத்திட்டங்களில் இளைஞர்கள் மற்றும் சமூக சேவகர்கள் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாடு வளர்ச்சிப் பாதையில் செல்லவே மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதற்கு முட்டுக்கட்டை போட எதிர்க்கட்சிகள் தடைகளை ஏற்படுத்தி வருகிறது என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்திலிருந்து நாட்டின் ஒவ்வொரு வீதியிலும் இந்த வேலையை எதிர்க்கட்சிகள் அரங்கேற்றி வருவதாக வேதனை தெரிவித்த பிரதமர், இதற்காக மக்களை அவர்கள் பிளவுபடுத்தி வருகிறார்கள் என்றும் குறை கூறினார். देश में 350 से ज्यादा जिले और 3.5 लाख से ज्यादा गांव खुद को खुले में शौचालय से मुक्त घोषित कर चुके हैं। पिछले 3.5 साल में देश में लगभग 7 करोड़ शौचालयों का निर्माण किया गया है। ये लोगों की इच्छा शक्ति है कि 4 अप्रैल यानी पिछले 1 हफ्ते में जिस दौरान सत्याग्रह से स्वच्छाग्रह का सप्ताह मनाया गया, बिहार, यूपी, ओडिशा और जम्मू कश्मीर में लगभग 26 लाख शौचालयों का निर्माण किया गया है।
சமையல் எரிவாயு தேவை பொதுமக்களிடையே அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்பட்டு வரும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மோத்திஹாரி மற்றும் சுகாலி ஆகிய இடங்களில் சமையல் எரிவாயு நிரப்பும் நிலையங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முசாபர்பூர் வால்மீகி நகர் பிரிவில் இரட்டை ரயில் பாதை, மோத்திஹாரியில் குழாய் மூலம் எண்ணெய் கொண்டு செல்லும் திட்டம் ஆகியவற்றை பிரதமர் தொடங்கி வைத்தார். கத்திஹார் பழைய தில்லி இடையே புதிய விரைவு ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 1,000 கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் அகற்றும் திட்டங்கள் மற்றும் பீகார் ஜார்க்கண்ட் இடையே 900 கோடி ரூபாய் மதிப்பில் 2 நெடுஞ்சாலை திட்டங்கள் ஆகியவற்றையும் அவர் துவக்கி வைத்தார். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளையொட்டி திறந்தவெளி கழிப்பிடங்களே இல்லாத நிலையை உருவாக்குவது தொடர்பான நிகழ்ச்சிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் சுஷில் மோடி, மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத், உமா பாரதி, ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்தினார். 13 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் சுகாதாரம், ஊட்டச்சத்து, கல்வி, வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பொது இடங்களை கழிப்பிடமாக பயன்படுத்துவதை தடுக்கும் திட்டம் ஆகியவை பற்றி பிரதமர் விவாதித்ததாக தெரிகிறது. மத்திய அரசு உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் பீகார் மாநிலத்தில் எந்த அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது பற்றியும் அவர் ஆலோசித்தார். மத்திய குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் செயலர் பரமேஸ்வரன் ஐயர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். மூன்று ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று ஜாம்பியா சென்றடைந்தார். அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசுமுறை பயணமாக 3 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக யூகிட்ரேல் வினியா பயணத்தை முடித்துக் கொண்டு 2வது கட்டமாக ஸ்வாசிலாந்து சென்றடைந்தார். அங்கு அந்நாட்டு மன்னர் 3ம் மவாட்டி உடன் உயர்மட்ட பேச்சுக்களை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது வளர்ச்சியை அதிகரிக்க இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. சுகாதாரம் மற்றும் விசா நடைமுறைகள் தொடர்பாக 2 நாடுகளுக்கும் இடையே 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குடியரசுத் தலைவருக்கு ஸ்வாசிலாந்தின் உயரிய விருதும் வழங்கப்பட்டது. முன்னதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை அந்நாட்டு பிரதமர் பர்னாபாஸ் சிபிசியோ டிலாமினி விமான நிலையத்தில் வரவேற்றார். இன்று ஜாம்பியா சென்றுள்ள குடியரசுத் தலைவரை அந்நாட்டு தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறார். உலக ஹோமியோபதி தினமான இன்று ஹோமியோபதி மருத்துவம் தொடர்பான 2 நாள் கருத்தரங்கை குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இதில் ஹோமியோபதி மருத்துவர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள், ஹோமியோபதி மருந்து தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்த இக்கருத்தரங்கில் ஹோமியோபதி மருத்துவத்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருவது குறித்து வாழ்நாள் சாதனையாளர் விருது, இளம் விஞ்ஞானிகளுக்கான விருதுகள் உள்ளிட்டவை பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டன. ஹோமியோபதி மருத்துவ முறையை உருவாக்கிய டாக்டர் கிறிஸ்டியல் ஃபிரெட்ரிக் சாம்வெல் ஹக்னோமானின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹோமியோபதி தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு படையான NSG-யின் 28வது சிறப்பு கூட்டுக்குழுவை உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ஹைதராபாத்தில் தொடங்கி வைத்தார். ஹைதராபாத் அருகே உள்ள இப்ராஹிம் பட்டினத்தில் உள்ள NSG முகாமில் இன்று நேரில் பார்வையிட்டு வீரர்களின் செயல்பாடுகளை அவர் ஆய்வு செய்தார். இந்த சிறப்பு குழு தெலுங்கானா, ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒடிசா மாநிலங்களில் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுகிறது. முக்கிய பிரச்சனைகளின் போது உதவுவதற்காக NSG-யின் 4 சிறப்பு பிரிவுகள் மும்பை, சென்னை, கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத்தில் இயங்கி வருகின்றன. இந்த ஹைதராபாத் NSG-யின் மையம் 157 கோடி ரூபாய் செலவில் பசுமை வளமாக 200 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்ச்சியில் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச ஆளுநர் ESL நரசிம்மன், தெலுங்கானா உள்துறை அமைச்சர் நரசிம்மரெட்டி, NSG இயக்குநர் சுதீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பலத்த பாதுகாப்பு மற்றும் எதிர்ப்பு அமைப்புகளின் போராட்டங்களுக்கு மத்தியில் சென்னையில் இன்று IPL போட்டி நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து மாநிலம் தழுவிய அளவில் போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் சென்னையில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையே போட்டி நடத்தப்படுவதை தள்ளி வைக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளும் திரைப்படத்துறையினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் திட்டமிட்டபடி போட்டி நடைபெறும் என்று IPL நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு மத்திய அரசுக்கும் IPL நிர்வாகம் கோரிக்கை விடுத்திருந்தது. இதுகுறித்து IPL தலைவர் ராஜீவ் சுக்லா மத்திய உள்துறை செயலர் ராஜீவ் சுல்பாவை சந்தித்து இதுகுறித்து கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழக காவல்துறை தலைவரை தொடர்பு கொண்டு IPL போட்டி நடைபெற தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.
போட்டி நடைபெறும் சேப்பாக்கம் மைதானத்தில் 4000 போலீசார் குவிக்கப்பட்டனர். இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்த இயக்குநர்கள் பாரதி ராஜா, அமீர், கவிஞர் வைரமுத்து மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த போராட்டக் குழுவினரை போலீசார் அப்புறப்படுத்தினர். சென்னை மற்றும் கொல்கத்தா அணி வீரர்களை போலீசார் மாற்றுப்பாதையில் ஹோட்டல்களிலிருந்து விளையாட்டு அரங்கிற்கு அழைத்து வந்தனர். அவர்கள் வரும்படியில் இடையூறு ஏற்படுத்தியவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். அண்ணா சாலையில் அண்ணா சிலை பகுதியில் குவிந்த நூற்றுக்கணக்கான போராட்டக் குழுவினர் போலீசாருடன் தள்ளு முள்ளுவில் ஈடுபட்டனர். இதனால் அந்த இடத்தில் மட்டும் பதற்றம் நிலவியது. எனினும் திட்டமிட்டபடி போட்டி தொடங்கியது. முதலில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணித்தலைவர் தோனி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பேட் செய்ய பணித்தார். அதன்படி கொல்கத்தா அணி களமிறங்கியுள்ளது. காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை செயலாளர் யூ பி சிங் கூறியிருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் எது சிறந்த நடவடிக்கையோ அதை மத்திய அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலங்கள் தத்தமது நலன்களை குறித்து செயல்படுவதாகவும் மத்திய அரசு கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியமோ செயல் திட்டமோ பெயரில் எதுவும் இல்லை என்று கூறிய அவர், திட்டத்தை செயல்படுத்துவதுதான் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். நடுவர்மன்ற தீர்ப்பை இணைத்தே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக யூ பி சிங் கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் வரைவு செயல் திட்டத்தை வரும் 3ஆம் தேதிக்குள் மத்திய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக மத்திய நீர்வளத்துறை செயலாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆதார் சேர்க்கைக்கான காலக்கெடுவை வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. சமூக நலத்திட்டங்கள் பெறவும் மானிய சலுகைகளை பெறவும் ஆதார் இணைப்பு கட்டாயம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த ஆதார் சேர்க்கைக்கான காலக்கெடு முன்பு மார்ச் 31ஆம் தேதி என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த தேதியை ஜூன் 30 தேதிக்கு தள்ளி வைத்து மத்திய மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிஜேபி எம்எல்ஏ மீது பாலியல் புகார் கூறிய பெண்ணின் தந்தை போலீஸ் காவலில் மர்மமான முறையில் இறந்தது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு உத்தரப்பிரதேச அரசுக்கும் காவல்துறைக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவோ பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான சட்டமன்ற உறுப்பினர் குல்தீப் சிங் செங்கார், அவரது சகோதரர்கள் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் அந்த 18 வயது பெண்ணின் குடும்பத்தினருக்கு நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. காவல்துறையின் உதவியுடன் பெண்ணின் தந்தையை விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்ற போலீசார் அவரை காவலில் வைத்திருந்த போது சித்திரவதை செய்ததாக தெரிகிறது. பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் அந்த பெண்ணின் தந்தை இறந்துவிட்டார். அவரது உடலில் பல இடங்களில் தாக்குதல் நடத்தியதற்கான காயங்கள் இருந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக நேரில் பார்த்தவர்கள் கூறினர். இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் மாநில அரசிடம் விளக்கம் கேட்டுள்ளது. எம்எல்ஏ மீது பாலியல் புகார் கூறிய பெண்ணின் குடும்பத்திற்கு நேர்ந்த சம்பவத்தில் நடந்தது என்ன என்பதை முழுமையாக தெரிவிக்க வேண்டும் என்று ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. சென்னையை அடுத்த மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை கிராமத்தில் இந்திய ராணுவத்தின் தளவாட கண்காட்சி நாளை தொடங்குகிறது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருவிடந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் கடற்கரையொட்டி அழகான மணல் பரப்பில் மிகப்பெரிய கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ராணுவ தளவாடங்களை இதில் காட்சிப்படுத்தியுள்ளன. இதற்காக பிரத்யேக ராணுவ வாகனங்கள், டேங்குகள், கவச வாகனங்கள் திருவிடந்தையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இவற்றின் ஒத்திகைகளும் பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் அரங்கேறின. நாளை தொடங்கும் இக்கண்காட்சியின் 2வது நாள் நிகழ்ச்சியில், அதாவது 12ஆம் தேதி, பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பிரதமருக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்திருப்பதால் சென்னை விமான நிலையம் முதல் கண்காட்சி அரங்கு வரை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முப்படை ராணுவ வாகனங்கள், போர்க்கருவிகள், தேஜாஸ் ரக போர் விமானங்கள், துப்பாக்கி ரகங்கள், தனுஷ் ஏவுகணைகள் இடம்பெறுகின்றன. இவை தவிர கடலோரத்தில் இந்திய கப்பல்களின் சாகச கண்காட்சியும் நடத்தப்பட உள்ளதாக தெரிகிறது. பொதுமக்கள் இந்த கண்காட்சியை பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள். இதற்கான பிரத்யேக அரங்குகளில் உரிய அடையாள அட்டையை காண்பித்து கண்காட்சிக்கு செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு துறைக்கான தளவாடங்கள் தற்போது 60% இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாகவும், மத்திய அரசு தற்போது கொண்டு வந்துள்ள பாதுகாப்பு துறைக்கான தளவாட கொள்முதல் 2016 மற்றும் தளவாட உற்பத்தி 2018 ஆகிய கொள்கைகளை பயன்படுத்தி 2025ஆம் ஆண்டுக்குள் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாட பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பதாக இந்திய பாதுகாப்பு துறைக்கான தளவாடங்கள் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் பாபா கல்யாணி கூறியிருக்கிறார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது நாட்டிலிருந்து 300 மில்லியன் ராணுவ தளவாட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
நாளை முதல் 14ஆம் தேதி வரை சென்னையை அடுத்த திருவிடந்தையில் நடைபெறும் ராணுவ தளவாட கண்காட்சியில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராணுவ தளவாட பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்படுவதாகவும், இதற்கு முன்னால் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் ராணுவ தளவாட பொருட்கள் இறக்குமதி செய்து கண்காட்சியில் வைக்கப்பட்டதாக தெரிவித்த அவர், நாட்டிலேயே முதன்முறையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெறுகிறது என்றார். மேலும் ராணுவ தளவாட பொருட்கள் உள்நாட்டில் உயர்தர தொழில்நுட்பத்துடன் தயாரிப்பதற்காக கோவை மற்றும் கான்பூரில் இதற்கான பரிசோதனை கூடங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் 2 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். ஜம்மு மாவட்டம் கேரி பிரிவில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு அருகே நேற்றிரவு பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ஊடுருவி துப்பாக்கி மற்றும் தானியங்கி துப்பாக்கிகளால் சுட்டும் வெடி மருந்துகளை வீசியும் தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்தது என்றாலும் துப்பாக்கிச் சண்டையில் 2 வீரர்கள் படுகாயமடைந்து அதன் காரணமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து பல மணி நேரம் சண்டை நடைபெற்றது. பாகிஸ்தான் தரப்பில் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து தகவல் ஏதும் தெரியவில்லை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட சாலை விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் 15 பேர் படுகாயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்திலிருந்து கட்டுமான தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு புனே நோக்கி சரக்கு வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. மும்பை பெங்களூரு நெடுஞ்சாலையில் சத்தாரா மாவட்டம் கம்பட்டி காட் என்னும் இடத்தில் வளைவு ஒன்றில் திரும்பிய போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. இதில் 18 தொழிலாளர்கள் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. காயமடைந்தவர்கள் சத்தாரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஏர்செல் மேக்சிஸ் நிதி பரிவர்த்தனை மோசடி வழக்கு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்திடம் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தினர். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்து காவலில் எடுத்து விசாரணை செய்தது. பின்னர் கார்த்தி சிதம்பரம் நீதிமன்ற அனுமதியின் பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவரை அமலாக்கப் பிரிவு கைது செய்ய நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் 2006ஆம் ஆண்டு நிதியமைச்சராக ப. சிதம்பரம் பதவியில் இருந்தபோது ஏர்செல் மேக்சிஸ் நிதி பரிவர்த்தனைக்கு மத்திய அரசின் அந்நிய முதலீட்டு மேம்பாட்டுக் கழகம் எப்படி அனுமதி அளித்தது என்பது குறித்து கார்த்தி சிதம்பரத்திடம் விசாரணை நடந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் டேபிள் டென்னிஸ் ஆட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஷரத் கமல், அமல் ராஜ் மற்றும் சத்யன் ஆகிய வீரர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து 3 வீரர்களுக்கும் அவர் தனித்தனியே வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு விருதுகளை பெற்றதற்காக தமிழகத்தின் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் மக்களின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அடுத்து வருவது செய்தி தொழில்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த 7ஆம் தேதி முதல் காவிரி டெல்டா மாவட்டங்களில் காவிரி உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு வருகிறார். திருச்சி, தஞ்சாவூரை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு இன்று வருகை தந்த அவருக்கு திமுக மற்றும் விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோட்டூர், திருத்துறைப்பூண்டி சென்று இன்றிரவு பயணத்தை முடிக்கும் அவர் நாளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். அவருடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன், டி ஆர் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். தமிழகம் வரும் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டுவது ஏற்புடையது அல்ல என்று தமிழக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இன்று சேலத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் அறநிலைத்துறையின் கீழ் உள்ள அனைத்து கோயில்களையும் தொடர்ந்து கண்காணித்து முறையாக நிர்வகித்து செயல்பட இந்து அறநிலைத்துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில கோயில்களின் சொத்துக்கள் மோசடி செய்து விற்கப்பட்டதாகவும், கோயில்களுக்கு சிலை செய்து கொடுப்பதில் முறைகேடுகள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளதாக கூறியுள்ளார். பழனி முருகன் கோயில் உற்சவர் சிலைக்கு தங்கம் வெளியிலிருந்து வாங்கக்கூடாது என்ற விதியை மீறி
தங்கம் பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக நடைபெற்று வரும் சிலை கடத்தல் தொடர்பான வழக்கை துரிதப்படுத்தி குறுகிய காலத்திற்குள் விசாரணை நடைபெற்று உண்மை நிலையை வெளிக்கொணர வேண்டும் என்றும் ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை அசோக் நகர் கேந்திரிய வித்யாலயாவில் மாணவரை சேர்ப்பதற்கு லஞ்சம் வாங்கிய பள்ளியின் முதல்வர் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் மாணவரை சேர்க்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக அவர் பிடிபட்டுள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை உரிமத்தை புதுப்பிக்க அனுமதி கேட்டு அந்நிறுவனம் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிராகரித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கோரி கடந்த 50 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. நிலத்தடி நீர் மாசடைவதாகவும் ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் சுகாதார கேடுகள் ஏற்படுவதாகவும் கூறி ஆலையை மூட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆலையை மூடுமாறு வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையை ஆலையை தொடர்ந்து இயக்க உரிமத்தை புதுப்பிக்குமாறு கோரி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு ஸ்டெர்லைட் நிர்வாகம் விண்ணப்பம் அளித்திருந்தது. உடனடியாக உரிமத்தை புதுப்பிக்க மறுத்துள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விண்ணப்பத்தில் கூடுதல் விவரம் அளிக்குமாறு ஸ்டெர்லைட் ஆலையை அறிவுறுத்தியுள்ளது. விண்ணப்பம் தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளதால் பராமரிப்பு பணிகள் மேலும் 15 நாட்களுக்கு தொடரும் என ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட 377 பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் 4 நாள் நிகழ்ச்சி இன்று ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார். அவசர வழி, தீயணைப்பு உபகரணம், பள்ளி வாகன வாசகங்கள், இருக்கைகள், கதவுகளின் தரம், வேக கட்டுப்பாட்டு கருவி, முதலுதவி பெட்டி உள்ளிட்ட அரசு வகுத்துள்ள 22 விதிமுறைகளை அவர் ஆய்வு செய்தார். ஒவ்வொரு பள்ளி வாகனத்திலும் இந்த விதிமுறைகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும், குறைகள் உள்ள வாகனங்களை சரி செய்து வட்டார போக்குவரத்து அலுவலர் சான்று பெற்ற பின்பு அவற்றை இயக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். மேலும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். இன்று முதல் 4 நாட்களுக்கு கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, ஒசூர் பகுதிகளில் அனைத்து பள்ளி வாகனங்களும் ஆய்வு செய்யப்பட்டு வரும் 30ஆம் தேதிக்குள் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். ஆய்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஷ்குமார், துணை கண்காணிப்பாளர் கண்ணன், வட்டார போக்குவரத்து அலுவலர் செந்தில் வேலன் உட்பட பலர் உடனிருந்தனர். பெரம்பலூரில் 15 மாவட்டங்களுக்கான ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் திருச்சி மண்டல இயக்குநர் கர்னல் ரஜினிலால் தலைமையில் நடைபெற்ற முகாமில் 1400 பேர் கலந்து கொண்டனர். இதில் ஓட்டம், உயரம், எடை சரிபார்ப்பு, உடற்பயிற்சி, மார்பளவு சரிபார்த்தல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு நடத்தப்படும். இம்முகாமில் திருச்சி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், அரியலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் மட்டும் இன்று தேர்வு நடைபெறுகிறது. இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த ராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் பெரம்பலூர், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தில் உள்ள பல்வேறு பணிகளுக்கு இம்முகாமில் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். பூச்சிக்கொல்லி மருந்துகள் இறக்குமதியை அனுமதிப்பதன் மூலம் பன்னாட்டு நிறுவனங்களால் இந்திய விவசாயிகள் சுரண்டப்படுவதாக இந்திய பூச்சிக்கொல்லி உற்பத்தியாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் பிரதீப் தேவ், ராஜா, மகேந்தர் ரெட்டி, தீபக் ஷா, நரசிம்மன் உள்ளிட்டோர் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகள் மேலாண்மை மசோதாவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கினர். ஏற்கனவே பூச்சிக்கொல்லி மருந்துகள் இறக்குமதியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். தமிழகத்திலேயே நகராட்சிகள் அளவில் முதன்முறையாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் குப்பைகளை பேரல்களில் சேகரித்து இயற்கை உரம் தயாரிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக திகழும் இந்த புதிய முறை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டம், மாநில அரசின் தூய்மை திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் வீடுகளில் இருந்து கிடைக்கும் மக்கும் குப்பைகளை சேகரித்து பேரல்களில் போட்டு திடக்கழிவு மேலாண்மை செய்து இயற்கை உரம் தயாரிக்கப்படுகிறது. சுமார் 80,000 பேர் மக்கள் தொகை கொண்ட குமாரபாளையம் நகராட்சியில் நாள் ஒன்றுக்கு 26 மெட்ரிக் டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வீடுகளில் இருந்து பிரித்து வாங்கப்படும் மக்கும் குப்பைகளை நகராட்சி பணியாளர்கள் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேரல்களில் நிரப்பி வருகின்றனர். 10 வீடுகளுக்கு ஒரு
பேரல் என்ற முறையில் ஒவ்வொன்றும் 200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 1800 பேரல்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளன. சிறு சிறு துண்டுகளாக நறுக்கப்பட்ட மக்கும் குப்பைகளை அந்த பேரலில் போட்டு அவற்றின் மீது சாணம் பொடி செய்து துவப்படும். 40 நாள்களில் ஒரு பேரலில் சேகரமாகும் குப்பைகள் அடியிலிருந்து எடுத்துக் கொள்ளும் போது நன்கு மக்கிய இயற்கை உரமாக கிடைக்கிறது. இதனை நகராட்சி காய்கறி தோட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர். இந்த புதிய முறையால் மக்கும் குப்பைகளை உரக்கிடங்கிற்கு எடுத்துச் செல்லும் செலவு மீதமாகிறது, சுற்றுச்சூழல் தூய்மையாக உள்ளது, பொதுமக்களுக்கும் இலவசமாக இயற்கை உரம் கிடைக்கிறது என்கிறார் குமாரபாளையம் நகராட்சி ஆணையாளர் இரா மகேஸ்வரி. இந்த 45 நாள் கழிச்சு தயாராகிற உரத்தை வந்து கீழே வந்து ஒரு டோர் மூலமா நாங்க எடுக்கிறோம். அதனால அந்த பேரல் வந்து நம்புறது கிடையாதுங்க. கீழே உரம் எடுத்துட்டே இருப்போம், மேல வந்து அந்த குப்பையை போட்டுட்டே இருப்போம். இதனால இந்த உரத்தை எடுக்கிறது வந்து இலவசமா மக்களுக்கு கொடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. இந்த காய்கறி தோட்டத்துல வந்து இந்த உரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துல இங்க நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு இந்த உரத்தை கொடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியாலையும் இருக்கும். இது போன்ற திட்டம் தங்கள் பகுதிகளை இன்னும் தூய்மையாக வைத்துக் கொள்ள பயன்படுவதாக கீதா என்ற இல்லத்தரசி கூறுகிறார். அதாவது குப்பைகளை கண்ட இடத்துல போடாம அது வந்து ஒரு பாதுகாப்பா எடுத்து வச்சு அது உரமா தயார் பண்ணிட்டு இருக்காங்க. குமாரபாளையம் மாதிரி திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள நகராட்சிகளில் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றே எதிர்பார்க்கலாம். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சே கண்ணன். ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டியில் இன்று இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் ஹீனா சித்து தங்கப்பதக்கம் வென்றார். 25 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் மகளிர் பிரிவில் அவர் தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். ஏற்கனவே 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஒரே காமன்வெல்த் போட்டித் தொடரில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை ஹீனா சித்து படைத்துள்ளார். இருப்பினும் ஆடவர் பிரிவில் ஜெயின் சிங் ககன் நரங் முறையே 4வது மற்றும் 7வது இடத்தில் வந்ததால் பதக்கம் பெறும் வாய்ப்பு கிட்டவில்லை. 11 தங்கம், 4 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களுடன் இந்தியா தொடர்ந்து 3வது இடத்தில் நீடிக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற முடக்கத்தை கண்டித்து வரும் 12ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி உண்ணாவிரத போராட்டம். பிஜேபி எம்பிக்கள் அனைவரும் பங்கேற்பு. நாட்டின் வளர்ச்சிக்கும் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கும் அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களை முடக்க எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து சதி, பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. சென்னையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் IPL கிரிக்கெட் போட்டி. போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தி காவல்துறை நடவடிக்கை. காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலனை. நீர்வளத்துறை செயலாளர் தகவல். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் பெற்ற தமிழக வீரர்கள் 3 பேருக்கு தலா 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி. துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.